ஆவடி அருகே சித்த மருத்துவர் மற்றும் அவருடைய மனைவி ஆகிய இருவரை கழுத்தை அறுத்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே மிட்னமல்லி காந்தி நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் சித்த மருத்துவர் சிவன் நாயர். அவருடைய மனைவி ஓய்வு பெற்ற மத்திய அரசு பள்ளி ஆசிரியர் பிரசன்னகுமாரி. சிவன் நாயர் தனது வீட்டிலேயே பொதுமக்களுக்கு சித்த வைத்திய முறையில் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். அதேபோன்று நேற்றிரவும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என கூறி அவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் சிவன் நாயரை சரமாரியாக தாக்கி அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். அதனை தடுக்க முயன்ற அவரது மனைவி பிரசன்னகுமாரியையும் மர்ம நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். என் பேர் மெர்லின். நான் இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு வீடு. நாங்கள் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. என்ன நடந்தேன்னா, நேற்றுக்கு தான் அவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நேற்றுக்கு சாயந்தரம் தான் டிஸ்சார்ஜ் ஆகும்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொல்லவும் செய்தேன், என் பொண்ணுடைய மேரேஜ் இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவருக்கு ஒரு 70 or 71 எனக்கு தெரியலையே. இது சிவநாயர், அவருடைய ஒய்ஃபுடைய பேர் பிரசன்னகுமாரி. இந்துன்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க இந்துன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்கள ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில், அவளும் ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கா. பையன் வந்து இந்த பூந்தமல்லி ஆயுர்வேதிக் காலேஜில், அவனும் டாக்டராக தான் இருக்கான். தெரிய வந்தது, நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளுக்கு தான் ஒரு 8 இருக்குன்னு எனக்கு டைம் நான் பார்க்கல. நான் படுத்திருந்தேன். அந்த டைமில் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் உள்ள ஒருத்தங்க வந்து இப்படி தட்டி சேச்சி சேச்சி, இந்த பையனுக்கு நம்பர் இருக்குதா, இப்படி அவங்கள இப்படி பண்ணி போட்டிருக்காங்கன்னு. அந்த உள்ள எனக்கு அவ்வளோதான். பிறகு என்னால் அவனை கூப்பிட முடியல. நான் உடனே அவங்க ஒய்ஃபுக்கு நான் கால் பண்ணேன். இந்த அவங்க ஞாபகத்தில் இருக்காங்களா, என்ன நடந்தது தெரியும். ஆனால் கால் எடுக்கலை அவங்க. இது இதில் இருக்குதுல்ல, அதில் டைம் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து பையனை கூப்பிட்டா. அவங்க நல்ல ஃப்ரெண்டு தான். கூப்பிட்டவள அவன் எங்கே இருந்தான்னு தெரியல. எவ்வளோ இருந்தான்? கிளினிக்கில் எங்கே இருந்திருக்கான் அவன். அவன் அங்கே இருந்து இங்கே வந்த பிறகு இவ்வளோ கூப்பிட்டு, ஜீனை எங்கனையானு என் அம்மையும் பப்பையும் போயின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கு டாபி என்ற மோப்பனாயும் தடவியல் நிபுணர்களும் நேரில் வந்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டனர். சினிமா கதையை மிஞ்சும் வகையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.